ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். என்ன பேசுறது, எதுக்கு பேசுறது, யாருக்கிட்ட பேசுறது, அதான் என்னுடைய கேள்வி. பேசி என்ன செய்யறது? நாங்கள் வந்திருக்கிறது மூர்த்தி என்கிற இந்த கீராவை அவனுடைய மனசை மகிழ்ச்சிப்படுத்த நான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு அது வந்து பேசுறதுக்கானதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சிந்திப்பவர்கள் தான் ரொம்ப சமூகத்தினுடைய பெரிய குற்றவாளிகளாக இருக்காங்க. சிந்திக்காமல் கொடுப்பதை வாங்கி கொண்டு, கும்பிடு போட்டுக்கொண்டு, சொரிந்து கொடுத்து கொண்டு அடிவரடுகளாக இருக்கிறவர்களுக்கு தான் இங்கே எல்லாமே தரப்படுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமூகத்தை வளர்த்தெடுப்பதில் அனைவருக்கும் பங்கு இருக்குது, அதில் மக்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா எதை பற்றியும் வாய் திறக்காமல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கிற ஒரு கோழைத்தனத்திலிருந்து ஒரு சினிமாக்காரனால் மட்டும் மீட்டர முடியாது. நாங்களாம் நல்ல நல்ல படம் எடுப்போம், நீங்களாம் வந்து பார்த்துட்டு அது பாராட்டுறதால ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சமுதாயம் கீழே போய்கிட்டே தான் இருக்குது. கீரா மாதிரி சிந்தனையாளர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரணம், எங்கே வேணால் மக்களை மாற்றிடுவானோ அப்படிங்கிற பயம் தான் அது. ஏன்னா மக்களுடைய பணத்தை மட்டுமே வைத்து குறியெடுக்கிற படைப்பாளிகளை கொண்டாடுற ஒரு சமூகம், கொண்டாடுற தயாரிப்பாளர்கள், கொண்டாடுற சினிமா தொழில் சார்ந்தவர்கள் வந்து ஒரு சிந்தனையாளர்களை வந்து விரும்புறதில்லை. சும்மா இது மாதிரி மேடைகளில் வந்து கைத்தட்டி மகிழறதோடு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதற்காக அவங்க வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள, இந்த மக்களை படித்த, வாழ்வை படித்த, அனுபவங்களை படித்த ஒரு கலைஞனுக்கு இங்கே வந்து இடம் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பல படைப்பாளிகள் அப்படியே காணாமல் போயிட்டுருக்கிற ஒரு காலம் அது. இங்கே வந்து இது வந்து போலிகளின் காலம். இந்த காலம் போலிகளின் காலம். அது மீட்சி அடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு முதலீடு சார்ந்த ஒரு தொழில். இந்த தொழிலில் நீங்கள் மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்கிறானோ அவனுக்கு அதிக காசு, அதுதான். அதனால் வந்து கீரா போன்றவர்கள் ரொம்ப கவனிக்கணும். முதலீடு செய்தவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நான்லாம் ஒவ்வொரு படத்துலேயும் நான் நினச்சி ஒன்று எழுதுவேன், அதை படமாக்குவேன், படமாகும்போது அது வராது. கடைசியாக அதை வெட்டி போட்டு அழுதுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி கருவிலே கலையிற குழந்தைகள் யாருக்கு தெரியும்? நம்ம வந்து கருகு கலைப்பை, கரு அழிப்பை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை சிந்தனை கருக்கள் அழிக்கப்படுது சிந்தனையிலேயே. அதனால் இது வளர்த்தெடுக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இங்கே வந்து படைப்பாளிகளை ஆதரிக்கிறது இல்லை, மக்களும் ஆதரிக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த படம் எப்படி நல்லா இல்லைங்கிறதுக்காக போய் பார்க்குறான். அது எப்படி நல்லா முதல்ல தெரிஞ்சு போயிடுது. ஆனால் ஒரு படம் நல்லா இருக்குன்னு 10 பேர் சொன்னாலும் அது பார்த்துக்கலாம், அது டிவியில் வரணும்னு உட்காந்துருக்கேன். இது என்ன பெரிய மக்கள்ன்றீங்க? அது இது வந்து நம்மளே பேசினா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து மூர்த்தியை வந்து அவனை வந்து ஒரு இருக்கலாம் தெரியல, எனக்கு 20 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறது, எவ்வளோ பேரை நான் தாண்டி வந்திருக்கேன், ஆனால் மூர்த்தி போன்றவர்களை வந்து நான் பார்க்கல. ஆனால் அவன் ஒரு ரொம்ப கடைநிலை ஊழியனாக இருக்கும்போது இருந்து அந்த சமூகத்தின் மேலே இருக்கிற கோபத்தோடவே அலைஞ்சவன். ஒரு அலுவலகத்தில் கொண்டு வந்து இந்த தேநீர் கொடுக்குற வேலை, சாப்பிட்ட இலையை கூட எடுக்கிற வேலை. அப்போ அவன் கொண்டு வந்து ஒரு புத்தகத்தில் கதையை காட்டினான், நான் எழுதியிருக்கேன் ஐயா பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனை எப்படி பிடிக்காமல் போகும்? அங்கேருந்து வந்திருக்கிற ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கும்? இது முக்கியமான இடம் அந்த இடம். இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த திரை. இங்கே தான் என்னுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட
41 படம் கணக்கு வச்சுருந்தேன், அதுக்கு மேலே இல்லை. 41 படங்கள் உதவி ஒழிப்பாளராக வேலை பார்த்துருக்கேன், வெறும் 5100 ரூபா சம்பளத்துக்கு. 2000 ரூபா பேட்டா வாங்கிட்டு அந்த காலத்திலேருந்து நான் பார்க்குறேன் திரைப்படத்தை. மணிக்கு எல்லாம் தெரியும், மணியை நாங்கள் 2000 ரூபா பிரிச்சுக்கிட்டோம். அது பிறகு ஒரு 50-51 படங்கள் கேமராமேன் இயக்குனர் எல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியான, இங்கே வந்து எந்த ஒரு சிந்தனையாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, நல்ல படைப்பாளிகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான சமூகமும் இல்லை, அரசாங்கமும் கிடையாது, அதுக்கான ஊடகங்களுக்கும் அந்த இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு போலி படைப்பாளனுக்கு ஒரு பணத்தை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற படைப்பாளனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஊடகங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு பாறைக்கு இடுக்கிலிருந்து, ஒரு பெரும் பாறைக்குள்ளிருந்து ஒரு விதை விழுந்து போச்சுன்னா அது எவ்வளோ பாடுபடும். அப்படி அதெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் ஒருத்தன் ரெண்டு பேர் வருவான், அவனை காலி பண்ணுறதுங்க பல பேர் காத்துக்கிட்டுருக்கான். ஆனால் கண்ட அழுகின குப்பைகளையும் எடுத்து தள்ளுறவனை அவனை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல, இவர் என்ன அப்படி எடுத்திருக்காரு, ஏன் இதை சொல்கிறார். ஒரு மோசமாக படம் எடுக்கிறவனை விட்டுறான், ஒரு நல்ல படத்தில் ஒரு சில குறைகளை பிடிச்சிக்கிறான். இதை வந்து ஊடகங்களும் செய்து, இதுதான் என்னுடைய மிக வருத்தமாக நான் பார்க்குறேன். இப்போ நான் உள்ளே வந்தவுடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி, என்னென்னா ஏன் படத்தை போட்டு வச்சுருக்கான், யார் யாரோ தலையாக இருக்குது, நான் என்னென்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்ன நடிகராகிட்டாங்களே, என்ன யாரும் நடிகர்லாம் கூப்பிட்டது கிடையாது, ஏன்னா ஒரு மோசமாக நடிக்கிறான்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா கீரா வந்து எனக்கு ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவன் ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. நாங்கள்லாம் வந்து காட்டு செடி மாதிரி, குரோட்டன் செடி கிடையாது. குரோட்டன் செடினா ரெண்டு நாளைக்கு வெளியூரில் போயிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றலாம் செத்து போயிடும். எல்லாம் காட்டு செடிகள், ஆடு கடிக்கும் மாடு கடிக்கும், மழை வரும் வெயில் வரும், அப்புறம் எதுவுமே இருக்காது, திரும்ப திரும்ப வளர்ந்து நிற்போம். அதனால் நமக்கு யார் இருக்காங்கன்னா நம்மை போன்ற படைப்பாளிகள், ஒரு இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தீவிரமான சிந்தனைகளை முன்வைத்து படைப்புகளை தரக்கூடியவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையான தளம் இங்கே உருவாக்கப்படலை. இப்படிப்பட்ட மேடைகளை தான் நாங்கள்லாம் பேசிக்கிறோம், திருப்பி ஓடி போய்ட்டோம், திருப்பி எதுவுமே கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு உலகத்தையே கலக்கக்கூடிய கதைகள்லாம் எங்கிட்ட இருக்குது, யார் எடுக்கிறது? எடுத்த படங்கள் எவ்வளோ கிடக்கு, அதுக்கெல்லாம் அங்கே யாருமே கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கல். அது இதுக்கிடையில் இந்த மெல்லுங்கிற படம் வந்து ஓடணும். எவ்வளவோ மோசமான படங்கள் வந்திருக்கு, அந்த படம் மோசமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு சிந்தனையாளனுக்காக அதை வந்து மன்னிக்கணும். காரணம் என்ன, கலகம்ங்கிற பேரில் ஒரு இயக்கத்தை தொடங்கினேன் இந்த நம்ம இயக்குனர். அதே போல் ஒரு இசை யாருன்னு கேட்டேன், அவர் யார், கணேஷ் ராகவேந்திரா அப்படின்னு சொன்னார். அவர் எஸ் பாலச்சந்தர். நான் திரைப்படக் கல்லூரியில் இப்போ 80-ஆம் ஆண்டுனா இப்போ இருக்கும் 36 ஆண்டுகளில் இருக்குது. அந்த அப்போ நான் வந்து பொம்மை படத்தை நான் பார்த்தேன், பொம்மை படம் பார்த்தேன், அப்போ அந்த நாள் பார்த்தேன். அப்போலாம் எம்ஜிஆர் ரசிகனா உள்ளே போன காலம் அது. ஒரு பாடலே இல்லாத படங்களெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து வேந்தது. இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு தான் நினைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு இயக்குனர். முடிஞ்சால் எஸ் பாலச்சந்தருடைய படங்களை, அவருடைய ஒருவரில் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் சிறப்பு. அதில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு இது, நீங்கள் யாராவது அதை எடுத்து, எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியல, அந்த பொம்மைங்கிற படம், அதில் படம் முடிஞ்சு போயிடுது. அப்போ இப்படி கால் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வர்றார், ஒரு நிமிஷம் உட்காருங்க எல்லோரும் அப்படிங்கிறார். அவர் தான் இயக்குனர். ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குங்க அப்படிங்கிற. படம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு படம் 6 நிமிடம் ஓடுது. ஒரு இயக்குனர் யாருன்னா எல்லோரும் அறிமுகப்படுத்துகிறார், ஒவ்வொருத்தரும் அறிமுக, அந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து, அடிமட்ட ஊழியர்கள்லேருந்து, படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லார், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கேமரா அப்படியே டில்ட் பண்ணி கீழே வருது. அந்த படத்தில் வர ஒரு பொம்மை அப்படியே போய்கிட்டுருக்கோம். இப்படி வந்து எப்போ, இது வந்து 51 வந்த படம். இப்படியாப்பட்ட சிந்தனையாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கான எந்த காரியங்களும் நம்ம செய்யலை. சிந்தனையாளர்கள் வந்து இப்போ பாராட்ட வர மாட்டான், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. பாராட்ட வரும்புறவன் கைத்தட்டில் வரும்போது முட்டால் தான் விரும்புவான், அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சி அடைகிறவன். சிந்தனையாளன் தன்னை விமர்சிக்கிறத விரும்புவான், அது இங்கே இல்லை. கீரா வந்து நிச்சயமாக சொல்கிறேன்,
அவன் ஒரு முக்கியமான ஆளாக வந்து நிற்பான். அவன் வந்து இந்த தமிழ் சமூகத்துடைய ஒரு சொத்தாக நான் அவனை பார்க்குறேன். என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுட்டு போங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு வாரத்தில் ஒரு கேமராமேன் நான் உருவாக்கிடுவேன், ஒரே வாரத்தில். அது ஒன்றும் இல்லை. இயக்குனரும் அதே தான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வர்றவங்களாம் கண்டினியூட்டி கற்றுக்கிறது இயக்குனர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தியலோட ஒரு திரைப்படத்தை பண்ணுறது, என்னுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கிக்கிட்டு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்ட ஒரு படைப்பாளி அவன். அவன் வந்து மேன்மேலும் உயரணும். எதன் மூலமான இந்த தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் திரும்பி வரணும். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக அந்த இசையமைப்பாளர் எஸ் பாலச்சந்திரனுடைய பேரனாக இருக்கக்கூடிய அந்த தம்பிங்கிறனா நான் பார்த்துட்டு போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் தாத்தா ஒரு பெரியாள், பெரியாள் உலக சினிமாவில் தமிழனுக்கு இடம் இருக்குது. அதை அவர் செய்துட்டு போயிருக்கார். நன்றி, வணக்கம். சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.